ஏ மாமா, மெட்ராஸ்ல இருக்க வீடு எல்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல? மாமா, எல்ஐசி பில்டிங் பாக்கணும் மாமா. அது சைதாப்பேட்டையில இருக்கு, முதல்ல வந்த வேலையை கவனிப்போம். அண்ணா வணக்கம். இந்த மயிலாப்பூர் தர்மலிங்க வீடு எங்க இருக்கு தெரியுமா? கஷ்மாலா, மயிலாப்பூர் 1000 தர்மலிங்கம். நான் எவன கண்டுக்கிறது? மூஞ்சில என் கையா வைக்க போய காலங்காத்தால. என்ன மாமா, மெட்ராஸ் காரங்களுக்கு மரியாதை தெரியாது போல இருக்கு. நான் போய் அடிச்சு தட்டே. இருப்பா, வந்த வேலையை கவனிப்போம். தருமலிங்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ வேற அட்ரஸ் தொலைச்சு விட்ட. நான் எங்கப்பா தொலைச்சேன்? மெட்ராஸ்ல இறங்கின உடனே பாக்கெட்ட பதம் பார்த்துட்டானுங்களப்பா. ஆமா, உங்க பொம்பளைங்க வராங்க, அவங்கள்ட்ட கேப்பமா? கேட்கலாமே, வாங்க. அம்மா 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 அம்மா, இந்த தருமலிங்கம் வீடு எங்க இருக்கு தெரியுமா? என்ன தருமலிங்கம்? அதான் அந்த மயிலாப்பூர் தருமலிங்கம். மதுரை மில்லு ஓனர் வீட்டுல சம்மந்தம் வச்சிருக்கானே அந்த கேடி பேதான். இது பாருங்க, கொஞ்சம் மரியாதை பேசுங்க. அவர் எங்க மாமனார். இது அவன அவன் மாமனாரு. அவன் எங்க? அவன் தலை சீவா விட மாட்டேன். என்ன நடந்தது எங்களுக்கு எப்பதான் தெரியுது? இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? அந்த பிள்ளைதாச்சு பொண்ணு மனசு உடஞ்சு போய் இனிமேல நாம எதுக்கு வாழணும்? செத்து போயிடலாம்னு சொல்லி ஆத்துல குதிச்சிருச்சுமா. நல்ல வேளை மாடு கழுவிக்கிட்டு இருந்த என் மச்சம் பார்த்து காப்பாத்திட்டான். இல்லன்னா அதோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? நாங்க அந்த வீட்டு பால்காரனுங்க. எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்க மாமனாருக்கும் அந்த பொண்ணை கட்டின பயலுக்கு இல்லாம போச்சம்மா. இந்த பேசிக்கிட்டு எங்க இருக்க அந்த கிளப்பைய? அவன் உடல உருவா விட மாட்டேன். இது பாருங்க, எதுவும் நடந்தது நடந்து போச்சு. அந்த பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் அவன் உங்க பாதுகாப்புலயே இருக்கட்டும். பிரசவத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா இது செலவுக்கு வச்சுக்கோங்க. வேற ஏதாவது அவசரம்னா மீனாவை எங்களுக்கு லெட்டர் எழுத சொல்லுங்க, நாங்க வந்து பாத்துக்கிறோம். பால்கார கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க. பாத்துக்கிறமா, வரோங்க. என்னமா அந்த பொட்டச்சி ஏதோ சொல்லிட்டு போறாளுங்க. நீ ஊ கொட்டிக்கிட்டு இருக்க. நீ விட்டாலும் அந்த தர்மலிங்கத்தை நான் விட மாட்டேன். அவன் தலை எடுக்காம நான் மதுரைக்கு போக மாட்டேன். ஏ தர்மலிங்க, மெட்ராஸ்ல எங்க இருந்தாலும் வந்துடுறேன். நீ யார தர்மலிங்க? இந்த பக்கம் போறேன். இந்த பக்கம் போறேன். இந்த பக்கம் போறேன். டாய் ஐயோ சாமி, இந்த அருவா ரோட்ல கிடந்துச்சுங்க. இத எடுத்து யாருதுன்னு கேட்டுக்கிட்டு சாமி, வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க மதுரைங்க சாமி? எதுக்குடா வந்தீங்க? மெட்ராஸ் சுத்தி பாக்கலாம்னு வந்தோம். பார்த்தது போதும், இன்னைக்கு ஊர் பக்கம் ஓடிடணும். நாளைக்கு இங்க எங்காச்சும் பார்த்தேன், உள்ள தள்ளி முட்டிய பேசுறேன். சார் சொல்றாருல்ல, லாரியாவது பிடிச்சு போயிரும். ஓடியா போயிடும் சார். இந்திரா இந்திரா, இங்க வாய. என்னக்கா, நம்ம வீட்டுக்கு யாரோ புதுசா பிளஸர் கார்ல வந்திருக்காங்க பாரு. வேற யாரும் இல்லக்கா, மீனாட்சி இந்த வீட்டு கூட்டிட்டு வரதுக்கு நாம ஏற்பாடு பண்ணுமே, அவங்கதான் இவங்க. அவங்களா? அப்போ நம்ம நகையில இவங்க கிட்ட தான் கொடுத்திருக்கியா? ஓ, அப்ப மாமா போலாமா? நான் இப்ப உன் மாமா இல்லடா, பால்காரன். நீ மீனாவோட மலேசிய சித்தப்பா, ஞாபகம் வச்சு. ஆமா ஆமா, மறந்துட்டேன். வாங்க தம்பி, வாங்க. சாந்தி நாய போட. மா வளர்ந்து குடுமா. என் பேர சம்பந்தி, நீங்க போட்ட லெட்டர் கிடைச்சதுங்க சம்பந்தி. நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் தோ புறப்பட்டோம். அதுக்குள்ள தோ வந்துட்டீங்க. வாங்க வாங்க, கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க. வாங்க வாங்க சம்பந்தி, வாங்க உட்காருங்க. தீப்பாய கொஞ்சம் கிட்ட எடுத்து போட்டீங்கன்னா வசதியா இருக்க. இப்ப பாட்டுங்க, அதாவது செத்து போன சம்பந்திக்கு மலேசியாவில் இப்படி ஒரு தம்பி இருக்கிறதா சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. இந்த பால்கார பை கூட கிட்ட சொல்லலீங்க. தெரிய சான்ஸ் இல்லையே. நான் சின்ன வயசுலயே மலேசியா ஓடி போயிட்டேனே. கேட்டுக்க, அங்க பல பேர் மதிக்கிற பால்கார ஐட்ட. என்னது பால்கார ஐடியா? மடையா, பால்காரன் இல்லடா. நான் பால்காரன் தான் சொன்னேன். ஆமா, பல பால் கப்பலுக்கு சொந்தக்காரன் ஐட்டன்னு சொல்ல வந்தேன். சம்பந்திக்கு கப்பல் கூட இருக்குதா? மலேசியாவில பாதி கப்பல் இவரதுதான். என்னது பாதி கப்பல்? மலேசிய நாட்டில் இருக்கிற கப்பல்கள் பாதி இவரதுதான் சொல்ல வந்தேன். இந்தியாவிலையும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம்னு தான் வந்தார். வந்த இடத்துல அவங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் மனசு உடஞ்சு போயிட்டாரு. அதை விட அவங்க அண்ணன் பொண்ணா நீங்க ரெண்டு பேரும் அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களே, அதை நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. எனக்கு வந்த கோபத்துக்கு ஜனாதிபதிக்கு போன் பண்ணி உங்க ரெண்டு பேரும் உள்ளதில் இருப்பேன். அந்த பொண்ணை போத்த பார்த்து விட்டுட்டேன். ஐயோ சம்பந்தி,
யாரோ எங்களுக்கு வேண்டாதனா இங்க உங்ககிட்ட சொல்லி உங்க மனச போட்டு கொடாஞ்சிருக்கானுங்க. தோசிகார அந்த பொண்ணுக்கு 6 மாசத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா அதான் அந்த பொண்ணை குழந்தையும் அங்கேயும் ஒப்படைச்சிட்டு வந்தோம் சொல்லி. ஆமா சம்பந்தி, அவர் சொல்றதெல்லாம் நெசம்தான். இல்லைன்னா கை குழந்தையும் பொண்ணையும் அப்படி விட்டுட்டு வருவோமா? ஆமா சம்பந்தி, எங்களுக்கு மட்டும் பேர் மேல ஆசை இல்லைங்களா? கால மேல போட்டுங்க, இப்ப ஆட்டிக்குங்க. சரி, நடந்து நடந்து போச்சு, விட்டுருங்க. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க, இவங்க ரெண்டு பேரை விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது. நீங்க நல்லபடியா நடந்துகிட்டீங்கன்னா என் பேரம் பேர்ல ஒரு கப்பலோ ரெண்டு கப்பலோ எழுதி வைப்பேன். ஒரு வாரம் சம்பந்தி மாடி கழிச்சிட்டு போமா? சம்பந்திக்கு சாப்பாடு ரெடி பண்ணு, போ. நகை கூட அமுக்கிறாத, எப்படியோ சேர்த்துட்டோம். சந்தோஷம் தானே? மாடிக்கா வா, வரல. பணம் வருதுன்னு உடனே கிளவனும் கிளவி என்ன துளு துளுன்னு பாத்தியா? அவதான் பணம் பேச்சு, இவங்களை இப்படித்தான் ஏமாத்தணும். வணக்கம். வாங்க வாங்க, எப்படிமா இருக்க? என்ன இதெல்லாம் எந்திரி காலையில விழுந்துட்டா? அம்மா, கூட பிறந்தவங்களே உதவாத இந்த காலத்துல யாரோ பெத்த பொண்ணுக்காக உங்க நகை நட்டுகளை எல்லாம் வச்சு இந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு நீங்க பட்ட கஷ்டம் இருக்கு. அதுக்காக ஒரு தரம் இல்லம்மா, 1000 தடவை உங்க கால விழுந்தாலும் தாகும். என்னங்க பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு, ஒரே இடத்துல வாழ்க்கப்பட்ட நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கிறது தானே நல்லது? பொண்ணோட தீட்டு முடி அப்படியா இருக்கு? என்ன 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 என்ன, இவ்வளவு அழகான உன்னை விட்டுட்டு வரத்துக்கு உங்க அப்பனுக்கும் தோத்தவுக்கும் இப்படிதோ மனசு வந்ததோ? சம்பந்தி, சமையல் ரெடி, சாப்பிட வர்றீங்களா? ஐயோ 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 ஐயோ, ஏ மீனா, குழந்தைக்கு அங்க கொடுத்த மலடி கைப்பட்ட அது உருப்படுமா? நீ அவ அவ செஞ்ச பாவத்துக்கு தான் அந்த வயத்துல ஒரு புழு பூச்சி கூட தங்கல. அதுக்கு என்ன பண்றது, ஆண்டவன் எல்லாத்தையும் அளந்துதான் வச்சிருக்கான். என்ன ஒரு நாள் நிம்மதியா தூங்குறாடே? உனக்கு ரெடி வந்து கேடு. ஐயோ, அந்த அவருக்காளே உங்க அக்கா மகா ரவுடி இந்தீரா, அவ கையில இத்தா பெரிய சூலாயத்தை தூக்கிட்டு வந்து நம்ம ரெண்டு பேரையும் துரத்தி துரத்தி குத்திட்டாங்க. ஆமாண்டி, அவ ஏன் சும்மா இருக்கா? அவ கையில நீயே சூலாயத்தை எடுத்து கொடுத்து நம்ம ரெண்டு பேரையும் துரத்து துரத்தி குத்த சொல்லு. ஊர்ல அங்கங்க முகமூடி கொள்ளக்காரன் தொல்லை தாங்க முடியல, எங்க நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவானு நானே பீதியில படுத்திருக்கேன். என்ன ரொம்ப பீதி உண்டு பண்றாயா? அப்படியே மிதிச்சு விடும். எங்க படுத்து படுத்தா வர்றா, கண்ண மூடா வர்றா, திறந்தா வர்றான். இந்திரா இந்திரா, நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து பிரயோஜனம் எல்லாம் போயிடும் போல இருக்க. ஏ, நம்ம மாமனாரு எதிரி வீட்டை விலைக்கு வாங்க போறாராம். பணம் பத்தலனா நம்ம நகையில வச்சு வாங்கிக்கிறதா பேசிக்கிறாங்க. நம்ம நகையில வந்தா மலேசியா காட்ட சொல்லி மீரா கழுத்துல போட்டிருக்கோமே, இப்ப என்ன பண்றது? இந்த நகை விஷயத்தினால நாம மாற்றுறது இல்லாம மலேசியா காரனுக்கு மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கானுங்களே பால்கார பயிலுவ, அவங்களும் மாட்டிடுவாங்க போல இருக்குதே. நீ ஒண்ணு கவலைப்படாதக்கா, நகை எங்கன்னு கேட்டா திருடு பிடிச்சுன்னு சொல்லிடுவோம். இல்ல இருக்கவே இருக்குது கிழவி, அதான் திருடிடுச்சுன்னு. பொண்ணு வீட்டுக்கு நகைங்களை தேடி அனுப்புறதா? கிழவனுக்கு கிழவி மேல ஏற்கனவே சந்தேகம், இந்த சாக்கு வச்சாவது கிழவியனால மிதி மிதி கேட்டுமே. ஆமாமா, அடி பாவிங்களா, திருடனதும் இல்லாம என்னையாடி மிதிக்க சொல்றீங்க. இருங்கடி, எங்க வீட்டுக்காரத்தை சொல்லி உங்களை என்ன பாடுபடுத்துறேன்னு. என்னங்க தரையில போயிட்டு வந்து மச்சான், பெரிய ஹோட்டல்ல சாப்பாடு எடுத்துருப்பாங்க போல இருக்கு. சாப்பாடு ரொம்ப பிரமாதம். அதை விட மச்சா, இந்த கோழி குருமா வச்சிருந்தாங்களே ரொம்ப ரொம்ப பிரமாதம். கூட கொஞ்சம் சாரா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? மஜாவா இருந்திருக்கும். இருக்கு இருக்கு, வாங்க. மிஸ்டர் தர்மலிங்கம், என்ன நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. வீடா மேன இது? வீடா இது? எங்க மலேசியா மாட்டுக்கொட்டை மாதிரியா இருக்கு. ஒரு ஏசி இல்ல, மலேசியாவுக்கு தகவல் கொடுக்கலாம்னா ஒரு எஸ்டேட் இல்ல, இதுல எப்படி நான் குடும்பம் நடத்துற? நான்சென்ஸ், தப்பு தாங்கோ, அதெல்லாம் சரி பண்ணிடலாங்கோ.
இன்னைக்கு எல்லா சடங்கையும் முடிச்சு உங்களை அனுப்புறங்க. சந்தோஷமுங்க. சரிங்க பங்கஜா. லேச பொத்துனா கதவை சார். எது கதவை சார் சொல்லிட்டு நீங்க பெரிய மனுஷங்க, உங்ககிட்ட பேசும் போதுங்க கதவெல்லாம் திறந்து வைக்கப்படாதுங்க. ஏனுங்க கூட வந்தவருங்க மலேசியாவில் இவருக்கு எத்தனை கப்பல் இருக்குன்னு சொன்னீங்க. அது எத்தனை கப்பல்னு சரியா ஞாபகம் இல்லைங்க. ஆமாங்க, அதெல்லாம் இருந்தா தானேங்க ஞாபகம் வச்சுக்க முடியுங்க. இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க சம்பந்திங்க? கொஞ்சம் முன்னாடி வர்றீங்களாங்க. மலேசியாவுக்குள்ள கோழி பிரியாணி பீச் வரையா எங்க போன மகன எலக்ட்ரிக் வந்து அடிப்பான. ஒன்னொன்னு போட்டா சாத்தின் தப்பிச்சு போயிருப்பாங்களா? கை வேற கால் வேற தந்திரிய தொங்கிட்டு முன்னாடி நான் நல்லதாங்க முடி இருந்த நீங்க நீங்க விட்டு வீட்டுக்கு வந்து விருந்தாளி எப்படி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டீங்க? கிரி, நான் காண்பது கனவா இல்லை நனவா? நீ மண்ணுத்து மங்கையா அல்லது மண்ணுத்து கங்கையா? போங்க, இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. இனிமே உங்க இஷ்டப்படிதான் நான் நடந்து போறேன். புருஷனை சந்தோஷப்படுத்துறதா பொண்டாட்டியோட கடமைன்னு நான் புரிஞ்சுட்டேன். கிரி, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. பாராட்டெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் சொல்றபடி நடந்துட்டா போதும். காஞ்சிபுரம் பட்டு போடுவதானே, அதான் வாங்கி கொடுத்துட்டேன். அது இல்ல. மூக்குத்திய? அதுவும் இல்ல. வேற எது? உங்க அப்பா இருக்காரு. அவர் எதுக்கு இந்த நேரத்துக்கு ஞாபகப்படுத்துற? அவரு மீனாட்சி விஷயத்துல நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவர் நீங்க கண்டிச்சு வைக்கணும். பெரியவங்க விவகாரம் நமக்கு எதுக்குமா? அவர் நீங்க கண்டிக்க போறீங்களா இல்லையா? அது மட்டும் வாணாங்கண்ணு. யோ, உன தயா கேளையா? என் பேச்சை கேட்காத உனக்கு இனிமே இந்த ரூம்ல இடம் இல்ல. கெட் அவுட். கிரி போயானா? கிரி கிரி, நமக்குள்ள இருக்கு கிரி. இதுக்கு மட்டும் நாங்க, மத்ததுக்குல உங்க அப்பாவா? போயா. என்னடி, ஐ அம் யுவர் ஹஸ்பண்ட். என்ன இடி இடிக்கிற சத்தம் கேக்குது? ஐயோ, இந்த வீட்டுல அராஜகம் நடக்குது, இத கேட்க யாருமே இல்லையா? யாருக்கு தெரியாம உனக்காக நான் கரிஞ்சோர் ஆக்கி போட்டு வளர்த்தா நீ ஏன் பேச்ச கேட்காம உங்க அப்பா பேச்ச கேக்குற? நீ என்ன அடி கொள்ளு, ஆனா ஒரு உண்மையை மட்டும் மறைக்க முடியாது.
தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அடியே நான் உன் புருஷன்டி. நிலைமை சரியில்லை தெரியுது இல்ல, ஏன் வாய கொடுத்த? எங்கட வாய கொடுத்தேன், வாய திறந்து பேசுறதுக்குள்ள மத்த வச்சு வாயிலேயே மொத்து மொத்துன்னு மொத்திட்டானா? சரிவா நான் முன்னாடி போறேன், இங்க இருந்த அடிப்பா கைய தூக்க விடாம அடிச்சிட்டாளே. என்ன இங்க வந்து படுத்துட்டு இருக்கீங்க? நீங்க என்ன காரணத்துக்காக மேல வந்திருக்கீங்களோ அதே காரணத்துக்காக தான் நானும் வந்திருக்கேன். அண்ணா ஏன்னு கொஞ்சம் பரவாயில்ல, அண்ணன் வந்து ரொம்ப சீரியஸ். தம்பி அந்த ரவுடிய சாப்பிடுறதை ஓடிச்சுட்டானா? அது வேற ஒண்ணும் இல்லண்ண, நம்மளையும் நம்ம அப்பாவையும் பிரிக்கிறதுக்காக இவளுக்கு திட்டம் போட்டு ஏதோ வேலை செய்யறாளுங்க. பொட்டச்சிங்க, இவளுக்கு இவ்வளவு திமிர் இருந்தா நாம எல்லாம் ஆம்பளைங்க, நமக்கு எவ்வளவு தில் இருக்கும். இதுவும் பாயிண்ட். இவளுங்க இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது நினைச்சிட்டு இருக்காளுங்க. பொண்டாட்டிங்க தயவு இல்லாமலேயே நம்ம வாழ்ந்து காட்டணும், அப்பத்தானே அவளுக்கு கொட்ட அடங்கும். இதுதான் பாயிண்ட். ஒரு பொண்டாட்டி இல்லைன்னா இன்னொரு பொண்டாட்டியே கல்யாணம் பண்ணிக்கலாம், பட் ஒன்னொரு அப்பா கிடைப்பாரா? This is very very important point. Correct. என்ன கையில மத்தோட வந்திருக்கீங்க? All evidence. நாளைக்கு போலீஸ் கேஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா என் பொண்டாட்டி இதால என்ன அடிச்சா அப்படின்னு ஆதாரம் கட்ட வேண்டாம். இந்திரா இங்க உருட்டு கட்ட வச்சிருந்த பாத்தியா? என் பொண்டாட்டி என்ன அடிக்கிறதுக்கு தான் கட்டையை தேடுறா. வஜர எந்த நேரத்திலயும் என் பொண்டாட்டியால என் உயிருக்கு ஆபத்து வரலாம். எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வைய. இன்னைக்கு ஒன் நைட் நான் தப்பிச்சுக்கிட்டா போதும், நாளையில இருந்து நான் ஆபீஸ்லயே படுத்து தூங்கிருவேன். அந்த பொம்பளை ரவுடி திரும்பி என்ன நீ காப்பாத்து காப்பாத்து. கவலைப்படாம தூங்குன, நாளையிலிருந்து நாம கராத்தே கும்ஃபு பம்பு எல்லாமே ஒரு பாதுகாப்புக்காக கத்துப்போம். ஜஃபா ஜஃபா.